ஏய் நந்தினி நீ எங்க இருக்க? ஏய் இன்னைக்கு இன்டர்நெட்ல நியூஸ் பாத்தியா? உங்க அண்ணனோட எதிரிங்க அவரை அட்டாக் பண்ணிட்டாங்களா? ராத்திரி ஆலக்கன எங்கடா போயிருந்த? ராத்திரி காசி படம் பார்க்க போயிருந்தேன். அதுல ஹீரோ என்ன மாதிரியே குருடன். அந்த படத்துல நம்ம விக்ரம் சூப்பரா ஆக்ட் கொடுத்துப்பாரு. ஹீரோ குருடனா நினைச்சு ஜெயிச்ச படம் இதான் பா. சாரி நான் தெரியாம கைப்பற்றிச்சனா. பொளச்சு போனே. கொஞ்சம் பிசகு இருந்தா மேல போயிருப்ப. டேய், எவனடா அந்த துப்பாக்கில சுட்டுற? நான் தாக்கா. அட கோக்கமாக்கா, துப்பாக்கி சத்தத்தை கேட்டு கையில இருந்த மொத்தம் போய் குழம்புல கொட்டி காலி பண்ணிட்டடா. சாரி கா. வாய போறா, பிரச்சனை எனக்கு தானே. எப்படிலாம் ஒரு காலத்துல வாழ்ந்த அத கடாரி பட்டிக்காரனோட இப்பவும் புருஷன் எங்கக்கா? மொத ராத்திரியில பயந்து வந்தா இன்னைக்கு எங்க போனான்னு தெரியல. லக்கேஜ் எடுத்து. நம்ம சின்ன அம்மா என்னடா எதுக்கு அழற? எனக்கு எதுவும் ஆகலம்மா, நீயே பாரு. எனக்கு எதுவும் ஆகலல்ல, இருப்பாரு. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. உனக்கு இவ்வளவு நடந்திருக்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் கூட நீ பண்ணல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்ட. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கறதே நீ மறந்து போயிட்டேனா? உனக்கு ஃபோன் பண்ணலையா சங்கர்? நீ ஃபோன் பண்ணலையா? சக்திவேல் செய்யறன்னு சொன்னானே. என்னடா செல்லமா செய்யறன்னு சொன்னானா? ஏமா செல்லமா செய்யலையாமா? உனக்கு இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் இல்லையா? அப்படி இல்லம்மா, சங்கர் பண்றன்னு சொன்னாருமா? அதான். ஏய் நந்தினி, அவசரப்படாத, நான் சொல்றது கேளு. கேட்க முடியாதுடா, எது கேக்கணும்? ஏய் ஏய் நந்தினி வேண்டாம். ஏய் நந்தினி வேண்டாம். இன்னியோட உட்கார்ந்து முடிஞ்சு நவுறா. ஏய் நில்ல. அம்மா அந்த தள்ளி போ. வேண்டாம்மா வேண்டாம்மா, தள்ளி போ. விட்டுருமா பாவம். என்ன பாவம்? போன் பண்ண வேண்டாம்னு சொன்னதே நான்தான். ஏய் ஓடுறா. கரெக்டா ஊத்திருக்கடா. கண்ணு தெரியறவங்க கூட இவ்வளவு கரெக்டா ஊத்த மாட்டான். மனசார ஊத்துறனா? டேய் சக்திவேல் அண்ணா, யார் வராங்கன்னு சொல்றா பாக்கலாம். பாளையங்கோட்டை நாடார்னா? சாரி சாமி, உன் மேல அட்டாக் நடந்த போன அமெரிக்காலையும் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். உனக்கு ஒண்ணும் ஆகல. வர எலெக்ஷன்ல என்ன எம்பி ஆக்கி விட்டு நமக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி அந்த பாஸ்கர ஜெயிலுக்கு போட்டு தள்ளிடுற. நடார, நான் அவனை கொல்லணும்னா எனக்கு ரெண்டு நிமிஷம் போதும். அப்படி பண்ணா அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன நம்பி இருக்கிறவங்க எல்லாம் ரவுடியசத்தை விட்டுட்டு மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சுவாமிநாதன் எவனையாவது போட்டு தள்ளினா அது நல்லதுக்காகத்தான் இருக்கும், பகைக்காக இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் அவனை கொன்னுட்டா தனிப்பட்ட பகைக்காகத்தான் கொண்ணு நினைப்பாங்க. மறுபடியும் அவங்களும் ரவுடிய சத்துக்கு மாறிடுவாங்க. அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இதுல பாயிண்ட் இருக்குல்ல. ஆமா, நம்ம நந்தினி வந்திருக்காமல்ல? நீயா? இந்த பில்டப்க்கு தான் யானை மயங்கி போய் உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு உடம்புல கொழுப்பு தான். இத சொல்றதுக்கு தான் அம்மா மேல இருந்து கீழே வந்தாங்களோ? இல்ல, உன் லிமிட்ஸ ஞாபகப்படுத்துறதுக்கு வந்தேன். காக்கா பறக்கும், ஆனா மேகத்தை தாண்டி போக முடியாது. மரம் இருக்கு, ஆனா அது வான அளவுக்கு வளராது. அது அதுங்களோட லிமிட்ஸ். அதே மாதிரி உன்னோட லிமிட்ஸ் யானை வரைக்கும் தான். என்கிட்ட வரக்கூடாது. இவ்வளவு நேரம் 9 மணிக்கு நினைச்சேன், இப்ப 6 மணி ஃபிளைட்டுக்கு டிசைட் பண்ணிட்டேன். லேட் ஆயிடுச்சு, போச்சலாம் போய் படு. ஏய், விடியறப்ப என் அண்ணன் வாயாலே நந்தினி நீ இங்கே இருமான்னு சொல்ல வைக்கல. என் பேரை மாத்திக்கிறேன்.
It's my challenge. பேர் நல்லா இல்லனா சவாலஞ்ச் பண்ணி தான் மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மாவே கூட மாத்திக்க முடியும். Idiot. இந்த பேர் சூப்பரா இருக்குமா? சீ. போடா. அடே. அம்மா, நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டே இருங்க. நான் போய் தேங்காய் வாங்கிட்டு வரேன். கவலைய விடு. என்கிட்ட சூப்பர் தேங்காய் இருக்கு. அத உடைச்சா அந்த சாமியே பயந்து போய் உன் வேண்டுதல நிறைவேத்திடுவாரு. அந்த தேங்காய்க்கு அவ்வளவு மகிமை இருக்கா? ஒரே ஒரு தடவை கடல காட்டுக்கு வா, தொட்டு கும்பிட்டு உடைச்சிடுறேன். सुम्मा சாரிங்க இந்த மாதிரி பண்ணாதான் இங்க இருக்கிற கேடி பசங்க யார் யார்னு தெரியும்னு தான் உங்க கிட்ட போய் நடந்துட்டேன் இட்ஸ் ஓகே அண்ணா என்ன செய்ய கூடாதுன்னு புரிஞ்சு போச்சுனா இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கனா இன்னையில இருந்து உங்க அத்தனை பேருக்கு நந்தினி தங்கச்சி மாதிரி அவ என்ன பண்றானோ அப்பப்ப எனக்கு தகவல் அனுப்பிக்கிட்டே இருக்கு சரிங்க அண்ணா ஒரு நிமிஷம் கூட தவறாதுனா கடம்பு நந்தினா வரணா ஹாய் ஐ அம் நந்தினி ஹாய் ஹாய் மணிகா ஹாய் ஹாய் ஐ அம் ரேகா ஹாய் ஹாய் ஐ அம் ஆனந்த் லாஜிக் ஆனந்த் ஓ மை காட்
தான் ஃப்ரெண்டா இருக்கோம். டீட்டெயிலா இல்லையா? என்ன வேணும்? குடுப்பியா மாட்டியானு கேஷுவலா கேட்டோம். குடுப்பேனா? கொஞ்சம் பிளான் பண்ணு. எங்க போற? ஃப்ரெண்ட்ஸ் க்கு ட்ரீட் கொடுக்கிறதுக்கு போறேன். அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம். முதல்ல கார்ல ஏறு. உன் வேலைய பாத்துட்டு போ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்து தான் வருவேன். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கணும்னா ஊட்டிக்கு போயிடு. இங்க இருக்கணும்னா கேம் பேச்ச கேட்கணும். அது நடக்காது. அண்ணா என்னாச்சுமா? உன்ன இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல அந்த சங்கர் இருக்கணும் நீயே முடிவு பண்ணு. அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஏன் ரெண்டு கண்ணுங்க மாதிரி? இதுல எந்த கண்ணு வேணும்னா நான் என்ன சொல்வேமா? இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் என்னம்மா சொல்றது? இது ஓ வீடு, இங்க எல்லாம் ஓ இஷ்டம்தான். ஏய் அந்த சங்கரினி என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடுங்க. நடிச்சது போதும்னா இந்த நம்பரத்துக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, உன் தங்கச்சி. ஃபைனலா நான் சொல்றத மட்டும் கேளு, அவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. நட்ப பிரிக்கிற சக்தி அந்த சாவுக்கு மட்டும்தான் இருக்கு. இவன் நம்ம கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் இல்லம்மா. எல்லாரும் சாமி கிட்ட வரம் கேட்பாங்க, தான் நல்லா இருக்கணும்னு. இவனும் வரம் கேட்பான், அவனுக்கு இல்லம்மா நமக்காக. சங்கர், சுதந்திரமா பறந்து திரிஞ்சுகிட்டு இருந்தவளை நாம ரொம்ப கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். அப்படிதான், எல்லாம் ஒரு முன் ஜாக்கிரதைக்கு தான். நந்தினி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல.